நீதிமொழிகள் 21:17-26 சிற்றின்பப்பிரியன் தரித்திரனாவான். மதுபானத்தையும் எண்ணெயையும் விரும்புகிறவன் ஐஸ்வர்யவானாவதில்லை. நீதிமானுக்கு பதிலாக துன்மார்க்கனும் செம்மையானவனுக்கு பதிலாக துரோகியும் மீட்கும் பொருளாவார்கள். சண்டைக்காரியும் கோபக்காரியுமான ஸ்திரீயுடன் குடியிருப்பதை பார்க்கிலும் வனாந்தரத்தில் குடியிருப்பது நலம். வேண்டிய திரவியமும் எண்ணெயும் ஞானவானுடைய வாசஸ்தலத்தில் உண்டு. மூடனோ அதை செலவழித்து போடுகிறான். நீதியையும் தயையையும் பின்பற்றுகிறவன் ஜீவனையும் நீதியையும் மகிமையையும் கண்டடைவான். பலவான்களுடைய பட்டணத்தின் மதிலை ஞானமுள்ளவன் ஏறி பிடித்து அவர்கள் நம்பின அரணை இடித்து போடுவான். தன் வாயையும் தன் நாவையும் காக்கிறவன் தன் ஆத்மாவை இடுக்கண்களுக்கு விலக்கி காக்கிறான். அகங்காரமும் இடும்பும் உள்ளவனுக்கு பரியாசக்காரன் என்று பெயர். அவன் அகந்தையான சினத்தோடே நடக்கிறான். சோம்பேறியின் கைகள் வேலை செய்ய சம்மதியாததினால் அவன் ஆசை அவனை கொல்லும். அவன் நாள்தோறும் ஆவலுடன் இச்சிக்கிறான். நீதிமானோ பிசினித்தனமில்லாமல் கொடுப்பான். 2 Corinthians 5:1-10 பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கை வேலை அல்லாத நித்திய வீடு பரலோகத்தில் நமக்கு உண்டென்று அறிந்திருக்கிறோம். ஏனெனில் இந்த கூடாரத்திலே நாம் தவித்து நம்முடைய பரம வாசஸ்தலத்தை தரித்து கொள்ள மிகவும் வாஞ்சியுள்ளவர்களாயிருக்கிறோம். தரித்து கொண்டவர்களானால் நிர்வாணிகளாய் காணப்பட மாட்டோம். இந்த கூடாரத்தில் இருக்கிற நாம் பாரம் சுமந்து தவிக்கிறோம். இந்த போர்வையை களைந்து போட வேண்டும் என்று விரும்பாமல் மரணமானது ஜீவனாலே விழுங்கப்படுவதற்காக போர்வை தரித்தவர்களாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். இதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துகிறவர் தேவனே. ஆவி என்னும் அச்சாரத்தை நமக்கு தந்தவரும் அவரே. நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். இந்த தேகத்தில் குடியிருக்கையில் கர்த்தரிடத்தில் குடியிராதவர்களாயிருக்கிறோம் என்று அறிந்தும் எப்பொழுதும் தைரியமாயிருக்கிறோம். நாம் தைரியமாகவே இருந்து இந்த தேகத்தை விட்டு குடிபோகவும் கர்த்தரிடத்தில் குடியிருக்கவும் அதிகமாய் விரும்புகிறோம். அதி நிமித்தமே நாம் சரீரத்தில் குடியிருந்தாலும் குடியிராமற் போனாலும் அவருக்கு பிரியமானவர்களாய் இருக்க நாடுகிறோம். ஏனென்றால் சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படிக்கு நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்திற்கு முன்பாக வெளிப்பட வேண்டும். மீகா 5. சேனைகளை உடைய நகரமே, இப்போது தண்டு தண்டாக கூடிக்கொள். நமக்கு விரோதமாக முற்றுகை போடப்படும். இஸ்ரவேலுடைய நியாயாதிபதியை கோலினால் கன்னத்திலே அடிப்பார்கள். எப்ராத்தா என்னப்பட்ட பெத்லேகேமே, நீ யூதேயாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறியதாயிருந்தும் இஸ்ரவேலை ஆளப்போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார். அவருடைய புறப்படுதல் அநாதி நாட்களாகிய பூர்வத்தினுடையது. ஆனாலும் பிரசவிக்கிறவள் பிரசவிக்கிற மட்டும் அவர்களை ஒப்பு கொடுப்பார். அப்பொழுது அவருடைய சகோதரரில் மீதியானவர்கள் இஸ்ரவேல் புத்திரரோடும் கூட திரும்புவார்கள். அவர் நின்று கொண்டு கர்த்தருடைய பலத்தோடும் தம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தின் மகத்துவத்தோடும் மேய்ப்பார். ஆகையால் அவர்கள் நிலைத்திருப்பார்கள். அவர் இனி பூமியின் எல்லைகள் பரியந்தமும் மகிமைப்படுவார். இவரே சமாதான காரணர். அசீரியன் நம்முடைய தேசத்திலே வரும்போதும் நம்முடைய அரண்மனைகளை மிதிக்கும் போதும் 7 மேய்ப்பரையும் மனுஷரில் 8 அதிபதிகளையும் அவனுக்கு விரோதமாக நிறுத்துவேன். இவர்கள் அசீரியா தேசத்தையும் நிம்ரோதின் தேசத்தையும் அதனுடைய வாசல்களுக்கு உட்புறமாக பட்டயத்திற்கு இரையாக்குவார்கள். அசீரியன் நம்முடைய தேசத்தில் வரும்போதும் நம்முடைய எல்லைகளை மிதிக்கும் போதும் அவனுக்கு நம்மை தப்புவிப்பார். யாக்கோபிலே மீதியானவர்கள் கர்த்தராலே வருகிற பணியைப் போலவும் மனுஷனுக்கு காத்திராமலும் மனுபுத்திரருக்கு தாமதியாமலும் பூண்டுகள் மேல் வருகிற மலைகளைப் போலவும் அநேக ஜனங்களின் நடுவிலே இருப்பார்கள். யாக்கோபிலே மீதியானவர்கள் சிங்கம் காட்டு மிருகங்களுக்குள்ளே இருக்கிறதற்கு சமானமாகவும் கடந்து போய் மிதித்து தப்புவிப்பார் இல்லாமல் பீறி போடுகிற பாலசிங்கம் ஆட்டு மந்தைகளுக்குள்ளே இருக்கிறதற்கு சமானமாகவும் ஜாதிகளுக்குள் அநேக ஜனங்களின் நடுவிலே இருப்பார்கள். உன்னுடைய கை உன் விரோதிகளின் மேல் உயரும்.
உன் சத்துருக்கள் எல்லாரும் சங்கரிக்கப்படுவார்கள். அந்நாளிலே நான் உன் குதிரைகளை உன் நடுவில் இராதபடிக்கு சங்கரித்து உன் ரதங்களை அழித்து உன் தேசத்து பட்டணங்களை சங்கரித்து உன் அரண்களையெல்லாம் நிர்மூலமாக்கி சூனிய வித்தைகள் உன் கையில் இராதபடிக்கு அகற்றுவேன். நாள் பார்க்கிறவர்கள் உன்னிடத்தில் இல்லாமற் போவார்கள். உன் சுரூபங்களையும் உன் சிலைகளையும் உன் நடுவில் இராதபடிக்கு நிர்மூலமாக்குவேன். உன் கையின் கிரியையை நீ இனி பணிந்து கொள்ளாய். நான் உன் விக்கிரக தோப்புகளை உன் நடுவில் இராதபடிக்கு பிடுங்கி உன் பட்டணங்களை அழித்து செவிகொடாத புற ஜாதிகளிடத்திலே கோபத்தோடும் உக்கிரத்தோடும் நீதியை சரிக்கட்டுவேன் என்றார். மீகா 6. கர்த்தர் சொல்லுகிறதை கேளுங்கள். நீ எழுந்து பர்வதங்களுக்கு முன் உன் வழக்கை சொல். மலைகள் உன் சத்தத்தை கேட்க கடவது. பர்வதங்களே, பூமியின் உறுதியான அஸ்திபாரங்களே, கர்த்தருடைய வழக்கை கேளுங்கள். கர்த்தருக்கு அவர் ஜனத்தோடே வழக்கு இருக்கிறது, இஸ்ரவேலோடே அவர் வழக்காடுவார். என் ஜனமே, நான் உனக்கு என்ன செய்தேன்? நான் எதினால் உன்னை விசனப்படுத்தினேன்? எனக்கு எதிரே உத்தரவு சொல். நான் உன்னை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணி அடிமைத்தன வீட்டிலிருந்து உன்னை மீட்டு கொண்டு மோசே, ஆரோன், மீரியாம் என்பவர்களை உனக்கு முன்பாக அனுப்பினேன். என் ஜனமே, மோவாபின் ராஜாவாகிய பாலாக் பண்ணின யோசனை இன்னதென்றும் பேயோரின் குமாரனாகிய பிலேயாம் அவனுக்கு பிரதியுத்தரமாக சொன்னது இன்னதென்றும் சித்தீம் தொடங்கி கீழ்கால் மட்டும் நடந்தது இன்னதென்றும் நீ கர்த்தருடைய நீதிகளை அறிந்து கொள்ளும்படி நினைத்து கொள். என்னத்தை கொண்டு நான் கர்த்தருடைய சந்நிதியில் வந்து உன்னதமான தேவனுக்கு முன்பாக பணிந்து கொள்வேன்? தகன பலிகளை கொண்டும் ஒரு வயது கன்றுக்குட்டிகளை கொண்டும் அவர் சந்நிதியில் வர வேண்டுமோ? ஆயிரங்களான ஆட்டுக்கடாக்களின் பேரிலும் எண்ணெயாய் ஓடுகிற 10,000களான ஆறுகளின் பேரிலும் கர்த்தர் பிரியமாயிருப்பாரோ? என் அக்கிரமத்தை போக்க என் முதற்பேரானவனையும் என் ஆத்மாவின் பாவத்தை போக்க என் கற்ப கனியையும் கொடுக்க வேண்டுமோ? மனுஷனே, நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் வேறு என்னத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார்? கர்த்தருடைய சத்தம் நகரத்தை நோக்கி கூப்பிடுகிறது. ஞானமுள்ளவன் உம்முடைய நாமத்தை மதிப்பான். மிலாற்றிற்கும் அதை நியமித்தவருக்கும் செவிகொடுங்கள். துன்மார்க்கருடைய வீட்டிலே துன்மார்க்கத்தினால் சம்பாதித்த பொக்கிஷங்களும் அருவறுக்கப்படத்தக்க குறைந்த மரக்காலும் இன்னும் இருக்கிறதல்லவோ? கள்ளத்தராசும் கள்ள படிக்கற்களுள்ள பையும் இருக்கும்போது அவர்களை சுத்தமுள்ளவர்கள் என்று எண்ணுவேனோ? அவர்களில் ஐஸ்வர்யமுள்ளவர்கள் கொடுமையால் நிறைந்திருக்கிறார்கள். அவர்களுக்குள் வாசமாயிருக்கிறவர்கள் பொய் பேசுகிறார்கள். அவர்கள் வாயிலுள்ள நாவு கபடமுள்ளது. ஆகையால் நான் உன் பாவங்களின் நிமித்தம் உன்னை அடித்து பாழாக்குகிறதுனால் உன்னை பலட்சயமாக்குவேன். நீ புசித்தும் திருப்தியடையாதிருப்பாய். உனக்குள்ளே சோர்வு உண்டாகும். நீ பதனம் பண்ணியும் தப்புவிப்பதில்லை. நீ தப்புவிப்பதையும் பட்டயத்துக்கு ஒப்பு கொடுப்பேன். நீ விதைத்தும் அறுக்காமற் போவாய். நீ ஒலிவ பழங்களையும் திராட்சை பழங்களையும் ஆலையாடின போதிலும் எண்ணெய் பூசிக்கொள்வதும் இல்லை, ரசம் குடிப்பதும் இல்லை. நான் உன்னை பாழாகவும் உன் குடிகளை ஈசலிட்டு நிந்திக்கிற நிந்தையாகவும் வைக்கும்படி உம்ரியினுடைய கட்டளைகளும் ஆகாப் வீட்டாருடைய எல்லா செய்கைகளும் கை கொள்ளப்பட்டு வருகிறது. அவர்களுடைய ஆலோசனைகளிலே நடக்கிறீர்கள். ஆகையால் என் ஜனத்தின் நிந்தையை சுமப்பீர்கள். மீகா 7. ஐயோ, உஷ்ணகாலத்து கனிகளை சேர்த்து திராட்சை பழங்களை அறுத்த பின்பு வருகிறவனைப் போல் இருக்கிறேன். புசிக்கிறதற்கு ஒரு திராட்சை கொலையும் என் ஆத்துமா இச்சித்த முதல் அறுப்பின் கனியும் இல்லை. தேசத்தில் பக்தி உள்ளவன் அற்றுப்போனான். மனுஷரில் செம்மையானவன் இல்லை. அவர்கள் எல்லாரும் இரத்தம் சிந்த பதிவிருக்கிறார்கள். அவனவன் தன் தன் சகோதரனை வலையிலே பிடிக்க வேட்டையாடுகிறான். பொல்லாப்பு செய்ய அவர்கள் இரண்டு கைகளும் நன்றாய் கூடும். அதிபதி கொடு என்கிறான், நியாயாதிபதி கைகூலி கேட்கிறான். பெரியவன் தன் துராசையை தெரிவிக்கிறான். இவ்விதமாய் புரட்டுகிறார்கள். அவர்களில் நல்லவன் முச்செடிக்கொத்தவன், செம்மையானவன் நெரிஞ்சிலை பார்க்க கடுங்கூர்மையானவன். உன் காவற்காரர் அறிவித்த உன் தண்டனையின் நாள் வருகிறது. இப்பொழுதே அவர்களுக்கு கலக்கம் உண்டு.
சிநேகிதனை விசுவாசிக்க வேண்டாம். வழிகாட்டியை நம்ப வேண்டாம். உன் மடியிலே படுத்து கொள்ளுகிறவளுக்கு முன்பாக உன் வாயை திறவாமல் எச்சரிக்கையாயிரு. மகன் தகப்பனை கனவீனப்படுத்துகிறான். மகள் தன் தாய்க்கு விரோதமாகவும் மருமகள் தன் மாமிக்கு விரோதமாகவும் எழும்புகிறார்கள். மனுஷனுடைய சத்துருக்கள் அவன் வீட்டார்தானே. நானோவென்றால் கர்த்தரை நோக்கி கொண்டு என் இரட்சிப்பின் தேவனுக்கு காத்திருப்பேன். என் தேவன் என்னை கேட்டருளுவார். என் சத்துருவே, எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே. நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன். நான் இருளிலே உட்கார்ந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாயிருப்பார். நான் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தேன், அவர் எனக்காக வழக்காடி என் நியாயத்தை விசாரிக்கும் மட்டும் அவருடைய கோபத்தை சுமப்பேன். அவர் என்னை வெளிச்சத்திலே கொண்டு வருவார், அவருடைய நீதியை பார்ப்பேன். உன் தேவனாகிய கர்த்தர் எங்கே என்று என்னோட சொல்லுகிற என் சத்ருவானவள் அதை பார்க்கும்போது வெட்கம் அவளை மூடும். என் கண்கள் அவளை காணும். இனி வீதிகளின் சேற்றை போல மிதிக்கப்படுவாள். உன் மதில்களை எடுப்பிக்கும் நாள் வருகிறது. அந்நாளிலே பிரமாணம் வெகு தூரம் பரவி போகும். அந்நாளிலே அசீரியா முதல் எகிப்தின் பட்டணங்கள் வரைக்கும், எகிப்து முதல் நதி வரைக்கும், ஒரு சமுத்திரம் முதல் மறு சமுத்திரம் வரைக்கும், ஒரு பர்வதம் முதல் மறு பர்வதம் வரைக்கும் உள்ள ஜனங்கள் உன்னிடத்திற்கு வருவார்கள். ஆனாலும் தன் குடிகளின் நிமித்தமும் அவர்கள் கிரியைகளுடைய பலன்களின் நிமித்தமும் தேசம் பாழாயிருக்கும். கர்மேலின் நடுவிலே தனித்து வனவாசமாயிருக்கிற உமது சுதந்திரமான மந்தையாகிய உம்முடைய ஜனத்தை உமது கோலினால் மேய்த்தருளும். பூர்வ நாட்களில் மேய்ந்தது போலவே அவர்கள் பாசானிலும் கீழையாத்திலும் மேய்வார்களாக. நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காணப்பண்ணுவேன். புற ஜாதிகள் கண்டு தங்களுடைய எல்லா பராக்கிரமத்தையும் குறித்து வெட்கப்படுவார்கள். கையை வாயின் மேல் வைத்து கொள்வார்கள். அவர்கள் காதுகள் செவிடாய் போகும். பாம்பை போல மண்ணை நக்குவார்கள். பூமியின் ஊர்வனவற்றைப் போல தங்கள் மறைவிடங்களிலிருந்து நடுநடுங்கி புறப்படுவார்கள். நமது தேவனாகிய கர்த்தரிடத்திற்கு திகிலோடு சேர்ந்து உனக்கு பயப்படுவார்கள். தமது சுதந்திரத்தில் மீதியானவர்களுடைய அக்கிரமத்தை பொறுத்து மீறுதலை மன்னிக்கிற தேவரீருக்கு ஒப்பான தேவன் யார்? அவர் கிருபை செய்ய விரும்புகிறபடியால் அவர் என்றென்றைக்கும் கோபம் வையார். அவர் திரும்ப நம்மேல் இறங்குவார். நம்முடைய அக்கிரமங்களை அடக்கி நம்முடைய பாவங்களை எல்லாம் சமுத்திரத்தின் ஆழங்களிலே போட்டு விடுவார். தேவரீர் பூர்வ நாட்கள் முதல் எங்கள் பிதாக்களுக்கு ஆணையிட்ட சத்தியத்தை யாக்கோபுக்கும் கிருபையை ஆபிரகாமுக்கும் கட்டளையிடுவீராக.